ஸோ டெஃபினட்டாக இங்கே ஒரு மில்ல ஒரு ஃபைட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கையில் ஏடபிள்யூஎம் மேபி வித்தவுட் வெஸ்ட்டாக இருந்தால் ஒன் ஷார்ட்டாக டவுன் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. 163 கைஸ், 163 நைஸ், 163. பட் குரோனோ போட்டார். ஸோ அலர்ட் ஆகிட்டாங்க டீம் மெம்பர். யார் இப்போ மில்ல இருந்தது? ட்ராகன் ஸ்டீம் அலர்ட் ஆகிட்டாங்க. ஆமாம், ட்ராகன் ஸ்டீம் 6 போட ஒரு 1 220 நாக் பண்ணிட்டாங்க கைஸ். நாக் 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 நாக். ஸோ இவங்க டீமில் ஒருத்தர் நாக்கு கில்லர், கில்லரை காப்பாற்றுற ரைடர் வந்துட்டுருக்கார், வேகமாக வந்துட்டுருக்கார் ரைடர். ஸோ டெஃபினட்டாக காப்பாற்றிடுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க, ட்ராகன்ஸ் டீம் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க. டீம் பாய்சன், ஆமாம் டீம் பாய்சனில் டிபி ஸ்பைக் வந்து டவுன் ஆகிருக்காரு. டீம் பாய்சனில் பாய்சனுக்கும் டிஜிபி டெவில் கேமிங், ஸோ டிஜிபி டெவில் கேமிங்க்கும் டீம் பாய்சனுக்கும் இடையில ஃபைட்டு போல இருக்குது. ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க, பட் இவங்க எல்லாம் வந்து மூவ் பண்ணிட்டாங்க அதை எடுத்து விட்டு. ஓ மை காட், கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ட்ராகன்ஸ் டீம்கிட்ட கில் போயிட்டு இருக்குது. ஐயோ, ட்ராகன்ஸ் டீம் 2 கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அவுட் ஆஃப் லவ் டீம் ஸ்டார்டிங்கில் 2 பேர் இழந்திருக்கிறாங்க. டெஃபினட்டாக பேக் அடிச்சு ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஏன்னா ரொம்பவே முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க முடியாது. டயர்ட் மேட்சஸ் டெஃபினட்டாக வந்து இவங்க பார்த்து தான் விளாடணும். அண்ட் NXGMECRJS அவனுக்கு நல்ல ஹிட்டு விழுது. ஓகே, சூப்பராக இருக்கு. அவர் எடுத்துட்டாரு, பட் தப்பிக்கிறது கஷ்டம் போல் எனக்கு தெரியுது. இவரும் ஏன் பக்கத்தில் வரான்னு தெரியல. என்ன கேட்டால் அப்படியே கீழே ஊச்சி ஓடுறது நல்லது. கையில் வெக்டார் வச்சிருக்காரு, ஷார்ட் ரேஞ்ச் வந்தாங்கன்னா வேறு லெவல் பண்ணலாம். பட் ஓ மை காட், காப்பாற்றணும்னு வாய்ப்புகள் இல்லை. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அவர் பக்கத்தில் வந்து எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. ஒருத்தர் வந்தாங்கன்னா மேபி கண்டிப்பாக வெக்டார், டபுள் வெக்டார் கைஸ், ஷார்ட் ரேஞ்சில் வேறு லெவலில் கீழே எடுத்துக்கலாம். ஸோ அவர் தேடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தேடுறாங்க, வாய்ப்புகள் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ராகன்ஸ் டீம் தேடுறாங்க கைஸ், பார்த்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் பக்கத்தில் போயிட்டு இருக்காரு, நம்ம டிஜே கேமர் பக்கத்தில் போயிட்டு இருக்காரு. அங்கே டிஜிபி லண்டன் இன்னொரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபில் கியூபிட் டீம் தான் வந்து சோஃபார் வந்து ஒரு 3 கில் எடுத்துருக்காங்க. டீம் பாய்சன் அடிச்சு காலி பண்ணது. ஸோ அதில் அலோன் ரோஹித் மட்டும் சோலோவாக சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ட்ராகன்ஸ் டீம் ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணிட்டு மில்லில் வந்து நம்ம அவுட் ஆஃப் லவ் டீம் வந்து வைப் பண்ணிட்டு. ஸோ பீம் சக்தி உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. அந்த டீம் 7ல் ஃபைட் போயிட்டு ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு நினைக்கிறேன். கையில் டபுள் ஹெக்டார் வச்சிருக்காரு. கண்டிப்பாக ஷார்ட் ரேஞ்சர் அடிக்க தான் பார்ப்பார் ரமேஷ். கையில் டபுள் ஹெக்டாரோட எந்த டீம் அப்படின்னு தெரியல. செம்மையான ஹெட்டு, நின்று நிதானமாக அடித்தார். எந்த டீம் அப்படின்னு தெரில. ஓ மை காட், பிசி டீம் ஸ்பார்க்ஸ் காலி கைஸ். டீம் ஸ்பார்க்ஸில் 3 பேர் எலிமினேட் ஆகிருக்காங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுத்துருக்காங்க இவங்க. 2வது ஒரு ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 கில் எடுத்துருந்தாங்க கிரேவியார்டில் டீம் பாய்சனை. ஸோ இங்கே வந்து அனதர் 3 கில் எடுத்து 6 கில்ஸோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிபிலப்பா ஹெல்கியூபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கில்ஸோட வந்து இங்கே இருக்கிறாங்க. ஓ கிளாஷ்மீட் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு போல இருக்கு. கிளாஷ்மீட் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. கிளாஷ் ஜோயில் காலி பண்ணிட்டாங்க. உள்ட்ரா ஒரு இடத்துல ஒரு ஃபைட்டு போயிருக்குது. பீஸ்ட் கேமிங் தலை விஜய் கில் எடுத்து தலை விஜய் நாக் பண்ணிட்டாங்க. தலை விஜய் நாக் பண்ணி ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குளூவால் உடைக்கிறாங்க. உள்ட்ரா வந்துட்டாரு கைஸ், உள்ட்ரா வந்துட்டாரு. ஒரு சேஃப்டிக்கு குரோனோ வேற போட்டிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா. அண்ட் பிஜி கேப்டன் சோலோவாங்க ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார் கைஸ். கிளாஷ் அபி தான் ஆப்போசிட்ல இருக்கு. கிளாஷ் அபியை நாக் பண்ணிட்டாங்க கைஸ். கிளாஷ் அபியை நாக் பண்ணிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஆப்போசிட் பேர் கூடாது, அவரு தப்பு பண்ணிட்டாரு. கிளாஷ் அபி காலி. இந்த காப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஹெட் ஷாட் போட்டு. அண்ட் இன்னும் ஒரு இடத்துலையும் ஃபைட்டு போயிட்டு இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு டீம் வந்து பக்கத்தில் உள்ள வந்திருக்காங்க கைஸ். டிஜிபி டெவில் கேமிங் உள்ள வந்திருக்காங்க. சானிக் ஒரு கில் எடுத்துருக்காரு. ஒரு கிராஸ் ஃபயர் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. கிராஸ் ஃபயர் கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன கேட்டால். அந்த கிளாஷ்மீட் டீமுக்கு வந்து இது ரொம்பவே வந்து இக்கட்டான சூழ்நிலை. மேடி மட்டும் தனியாக இருக்கார். ஏற்கனவே 2 3 மேட்சஸ் நம்ம ப்ரீவியஸ் மேட்சஸ்ல வந்து மேடி வந்து செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டினார். அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு காட்டுவாரான்னு தெரியல. பட் வெளியிலேருந்தே இவருக்கு அடிச்சிருக்காங்க பாருங்க, வெறித்தனமாக அடிச்சிருக்காங்க. வெளியிலேருந்தே இவருக்கு வந்து கம்மியான பவர் தான் இருக்குது. குரோனோ போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்எம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காரு கிளாஷ் எஸ்எம். ஸோ மேலே யாராவது வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டபுள் பேரில் வச்சு ஹெட்டை போட்டு தூக்கிடுறேன் இருக்காரு. பட் 2 டீம் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் தான். இன்னும் 38 செகண்ட்ல அடுத்த ஜோன் வர ஸ்ட்ரிங்க் ஆகும் போது மேலே ஒருத்தர் ஏறி வர ட்ரை பண்ணுறாரு. அது ஏதோ M7N கைஸ், ஹேண்ட் கேனன் போட்டு பார்த்தாரு. பட் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ பேக் அடிக்கிறாங்க, பிஸ்டி கேமிங் பேக் அடிக்கிறாங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பேக்கு. கிளாஷ் எஸ்எம் காலி, மேடி மட்டும் தான் இருக்காரு. மேடி காலி கைஸ். கிளாஷ்மி டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. டிஜிபி டெவில் கேமிங் வந்து அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஜோன் ஸ்ட்ரிங்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஹீல் பண்ணிட்டு வேகமாக கிளம்பி ஆகணும். இந்த 22 அலைவ் ஏன்னா உள்ள விட மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டீம் வேஸ்டட் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அனு காலி பண்ணியிருக்காங்க. லவர் பாயிண்ட் வாத்தி 2 பேர் தான் இருக்காங்க. 4 பேர் உள்ள வந்தாங்க. பட் ஒருத்தருக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன், உள்ள வரல. ஓ மை காட், ஐ திங்க் இஸ் கோயிங் டு கெட் டவுன் தான் தோணுது எனக்கு. வாத்தி கார் எடுத்துருக்கு, பைக் எடுத்துருக்காரு. ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் அவரால் ஹீல் பண்ணிட்டு போக முடியும்னு தெரியல. எத்தனை இது இருக்குது, மெடிக்கெட் வச்சிருப்பாரு. அண்ட் ரேவன் ஈஸ்போர்ட்ஸ் உள்ள இறக்கிட்டாங்க. ரேவன் ஈஸ்போர்ட்ஸ் உள்ள இறக்கிட்டாங்க. ஒரு சூப்பரான ஹெட் டெஃபினட்டாக நாக்காக தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஓ மை காட், ரேவன் ஸ்போர்ட்ஸ் உள்ள போது செம்மையாக கில் எடுத்துருக்காங்க கடைசி நேரத்தில். ஸோ எல்லா டீம்ஸ் வந்து ஃபைட் பண்ணாமல் உள்ள வந்தாங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்திருக்க வேண்டிய மேட்ச். பட் கில்லை கன்ஃபார்ம் பண்ணுற டிஜிபி டெபிள் கேமிங்கில் வந்து ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரே ஒருத்தர் சானிக்கு மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. சானி ஸ்டில் ஜோனுக்குள்ள தான் இருக்காரு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 பேர் நிற்கிறாங்க, வாய்ப்பே இல்லை. ஓ மை காட், 150 பட் ஹெட் போட்டு முடிச்சிட்டாங்க. எம்ஐ2 பேர் 150 அடிச்சாரு, பட் ஹெட் போட்டு முடிச்சிட்டாங்க. ப்ராடி பார்த்தீங்கன்னா ப்ராடிக்கு மட்டும் தான் அந்த அடி விழுந்திருக்கு. டோட்டலாக 4 kills ஒரு ஸ்குவாட் வைப்போட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்குவாட் வைப்பா? ஆமாம், கண்டிப்பாக ஸ்குவாட் வைப்பு தான் நினைக்கிறேன். இப்போ டிவி டெவல் கேமில் 4 பேரையும் காலி பண்ணியிருக்காங்க, ஜோனுக்குள்ள வரவிடாமல். இன்னும் பிஸ்டிஎம்ல 3 பேர் இருக்காங்க. ரேவன் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் இருக்காங்க. அண்ட் ட்ராகன்ஸ் டீம் 4 பேர் இருக்காங்க. ஸோ ட்ராகன்ஸ் டீம் ஸ்டார்டிங்லேருந்து வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மாட்டேங்க. டிஜிபி அதாவது நம்ம ஹெல்கியூபிட்ஸ், ஆமாம் ஹெல்கியூபிட்ஸ் இருக்காங்க. ஹெல்கியூபிட்ஸ் 4 பேர் இருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க, லைக் கூட பார்க்குறீங்க. 3 பார்த்துருக்கீங்க. ஸோ டைரோன் மேட்சஸ் ரொம்ப முக்கியமான மேட்சஸ் போயிட்டு இருக்குது. பிகாஸ் இந்த மேட்ச்சில் வந்து தோக்கிறவங்க வந்து டீப்ரமோட் ஆகிடுவாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஃபைனல்ஸ். இந்த மேட்ச்சுக்கு அடுத்து அதனால எல்லாமே ஃபைனல்ஸ் தான். 9 மேட்ச் ஃபைனல்ஸ் இருக்குது. ஓ இது வந்து குரோனா உடச்சிட்டாங்க. அண்ட் M7N கைஸ், சீரியஸ்லி ஒரு M7N வெறித்தனமாக அது விழுந்திருக்குது. சைட்லேருந்து வேற ஒரு டீம் நினைக்கிறேன். யாருப்பா அந்த M7N? ரேவன் டெட் ஷாட் பார்த்தீங்கன்னா M7N எடுத்து போட்டுருக்காரு. கில்ல குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ரேவன் ஸ்போர்ட்ஸ் ஹெல்கியூபிட்ஸில் வந்து எல்லாருமே காலி கைஸ். சைட்ல தான் கடிச்சிட்டு ஒரு க்ளூவால் போடலாம் பின்பக்கம், பட் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லண்டன் அவர் மட்டும் தான் இருக்காரு. என்ன கேட்டால் ஓரமாக உட்காந்துறது நல்லது லண்டன் இப்போதைக்கு. ஏன்னா ஓரளவு கில் எடுத்துட்டாங்க, 6 kills சோஃபார் எடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு அவங்க வந்து உட்கார்றது ரொம்ப நல்லது. ஓ மை காட், பிஎஸ்டிஎம்ல தலை விஜய் மட்டும் தான் கைஸ் இருக்காரு. தலை விஜய் மட்டும்தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து மற்ற யாரையும் காப்பாற்ற முடியாது. இவரை பார்த்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ரேஞ்சு போய் அடிக்கலாம். ஐயோ ஐயோ, பரவாயில்ல, கம்மியான பவர் தான். ஓ ஐடி எலிமினேட் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். உள்ட்ட வரவனாமன் செம்மையான ஒரு ஓ மை காட் எலிமினேட் ஆகிட்டார் கைஸ். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு ஃபைட் போயிட்டு இடத்துல M7N பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரே M7N போட்டார். க்ளூவால் போட்டார், அந்த க்ளூவால் அடிபட்டிருக்காரு போல இருக்கு M7N. ஸோ ட்ராகன்ஸ் டீம் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. ரேவன் ஸ்போர்ட்ஸில் 3 பேர் இருக்காங்க. ட்ராகன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜோனில் இருக்காங்க. ஸோ வெயிட் கட்டுறாங்க ட்ராகன்ஸ் டீம். ஸோ பூயாக்கு எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ட்ராகன்ஸ் டீம். ஸோ ரேவன் ஸ்போர்ட்ஸில் டெட் ஷாட் காலி. ஸோ அவர் பார்த்து M7N பார்த்தீங்கன்னா ஒரு போட்ட க்ளூவால் அடிச்சு அவர் மேலே அடிபட்டுருச்சு போல இருக்கு. வெறித்தனமாக போயிடுச்சு. அண்ட் டிஜிபி லண்டன் சோலோவாக இருக்காரு, சீரியஸ்லி சோலோவாக இருக்கார். ஒரு சோலோ சர்வைவர். ரேவன் ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரேவன் ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டாங்க. ஓ அஜித் யாருப்பா? ஓ அஜித் தான் கில் எடுத்துருக்காரா? அஜித் அவரை கில் எடுத்துட்டாரு. M7N மட்டும் கில் எடுத்துட்டாரு. இந்த பக்கம் இருக்கிற போல இருக்கு. ஸோ மாட்டிக்கிட்டாரு. இன்னும் 2 டீம் தான். டிராகன்ஸ் டீமில் 4 பேர், ரேவன் ஸ்போர்ட்ஸில் 3 பேர். யார் இந்த பூயாவை எடுக்க போகிறா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் டுடேஸ் டயர் 1. பா செம்ம ஹிட்டுவா டிஜே ஏமருக்கு வந்து வெயில மண்டையை காட்டினதுக்கு இந்த அளவு ஹிட்டு விழுந்துருக்குது. ரேவன் ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜோனை பிடிச்சிட்டாங்க, ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓ சிவ டவுன் பண்ணுறாங்க. சிவ் ஒரு முக்கியமான பிளேயர் அவங்க டீமில். ஹீல் பண்ண சான்ஸ் நிறையா இருக்குது. ஹீல் பண்ணலாம் அஜித் உள்ள போயிட்டு. ஸோ ஏறுவாங்களோ? ஏறவே இல்லை கைஸ். டெஃபினட்டாக ஏறி இருக்கலாமே, ஏன் ஏறல? கிட்டத்தட்ட ஏறிட்டாரு கைஸ், கிட்டத்தட்ட ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாருங்க. குரோனோ போட்டு ஏன் சிவ் ஹீல் பண்ணவே இல்லை? சிவ் ஹீல் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து நேடாக போட்டுருக்காங்க, நேடு நிறையா போட்டுருக்காங்க, நேடு நிறையா போட்டுருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. கேப்டன் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு. ஸோ ரேவன் ஸ்போர்ட்ஸ் பிராடி. ஐயோ ஃபுல்லாக நேடு பறந்து வந்துட்டு ஒருத்தர் நேடு போட்டுருக்காரு. அஜித்தை நாக் பண்ணிட்டாங்க. இன்னும் பிராடி மட்டும் தாங்க. பிராடி மட்டும் தான் சோலோவா என்ன பண்ண போறாரு? வந்துட்டார் கைஸ். நாக் பண்ணிட்டார் நினைக்கிறேன். பக்கத்திலே இருக்காங்க. ஓ மை காட். ஓ டிராகன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அது செம்மையாக பொறுமையாக இருந்து ஒரு பூயா சூப்பராக அடிச்சிருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து நம்ம இவங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ் வந்து கில்லுக்காக வந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த இடத்த விட்டு கில்லுக்காக வெளியில் போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் டிராகன்ஸ் டீம் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு செமையான ஃபர்ஸ்ட் மேட்ச் பூயா ஃப்ரம் டிராகன்ஸ் டீம்.